தமிழாரம் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வெடுக்கனாரிமலை கோயில் விவகாரம் தொடர்பில் கைதானவர்களுக்கு மக்கள் எழுச்சி மூலமே நீதியை நிலைநாட்ட முடியும். பாரிய அளவில் அதிகரிக்கும் வெங்காயத்தின் விலை, மக்களுக்கு பேரிடி செய்தி. தந்தையின் அரசியல் தந்திரங்களை பின்பற்றும் எஸ்எம் மரிக்கார். உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இலங்கையில் நடந்த விசித்திர சம்பவம். ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுடன் தனித்தனியாக பேசிய கம்ப பாரதி ஜெயராஜ். கனடாவில் கொல்லப்பட்ட 6 இலங்கையர்கள் தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலய வழிபாட்டின் போது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் மக்கள் எழுச்சி மூலமே நீதியை நிலைநாட்ட முடியும் என பொத்தவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். வவுனியா நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வெடுக்கனாரி ஆலய வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சிவராத்திரி தினத்தன்று வெடுக்கனாரி ஆலயத்தில் காவல்துறையினரால் அடாவடியாக அராஜகமாக கைது செய்யப்பட்ட பூசகர் உட்பட 8 பேரினது வழக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 19 திகதி வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல், எந்தவித ஒரு நியாயமான காரணங்களும் இல்லாமல் தொல்பொருள் திணைக்களத்தின் அறிக்கை மிகவும் பொய்யான விதத்தில் வழங்கப்பட்டு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களை விட அங்கீகரிக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்தினர்தான் பலவித மீறல்களையும் அத்துமீறல்களை செய்கின்றனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடாவடி தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. கைவிலங்குடன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் எமது உறவுகள் 8 பேரும் ஒழுங்கான உணவின்றி மிகவும் வேதனையாக இருக்கிறார்கள். அவர்களது உறவினர்கள் மிகவும் வேதனையுடன் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஈழத்தமிழினமாக மக்கள் எழுச்சி போராட்டத்தை வடக்கு கிழக்கு தழுவிய வவுனியாவில் நடாத்த வேண்டும். மக்கள் எழுச்சிதான் இலக்குகளை அடையவும் நீதியை நிலைநாட்டவும் செய்யும். சிவராத்திரியை தினத்தன்று கூட ஒவ்வொரு போராட்டமாகத்தான் அந்த நிகழ்வை செய்ய முடிந்தது. போராட்டம் மூலமே இலக்கை அடைய முடியும். பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் வழங்க வேண்டும் என வேண்டி நிற்கிறேன் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென பெரிய வெங்காய இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். அரசாங்கத்தின் தலையீட்டுடன் இந்தியாவிலிருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் வெங்காயம் கிலோ ஒன்றின் விலை 1000 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளனர். சந்தையில் தற்போது பெரிய வெங்காயம் கிலோ 1 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சந்தையில் தற்போது பெரிய வெங்காயத்துக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானினால் தமது ஏற்றுமதி பொருட்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வெங்காய இறக்குமதி முடங்கியுள்ளது. இந்த நிலையில் பெரிய வெங்காயத்தின் விலையை சீராக பேண வேண்டுமாயின் இந்தியாவிலிருந்து அவை இறக்குமதி செய்யப்பட வேண்டுமென இறக்குமதியாளர்கள் கோரியுள்ளனர். இலங்கையிலுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் உள்ள சிறந்த உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட நிலைப்பாடென கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்என் மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேர்தல்களில் தனித்து வெற்றி பெற முடியாதெனவும் இதனை அனைத்து அரசியல்வாதிகளும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே எஸ்என் மரிக்கார் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடந்த 1989 ஆண்டு முதல் எந்தவொரு கட்சியும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதில்லை. 1989 ஆண்டில் ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற AHF அஷ்ரப் எனும் நபரின் ஆதரவு தேவைப்பட்டது. எனினும் அஷ்ரப் அவரது ஆதரவை வழங்க முன்னதாக நிபந்தனையொன்றை விதித்திருந்தார். இதற்கமைய கட்சியின் மூவரை நாடாளுமன்ற உறுப்பினராக பிரேமதாச முன்மொழியக்கூடாதென அஷ்ரப் தெரிவித்தார்.
இந்த நிபந்தனையை ஏற்று அஷ்ரஃபின் ஆதரவை ரணசிங்க பிரேமதாஸ் பெற்றுக்கொண்டார். எனினும் தேர்தலின் பின்னர் குறிப்பிட்ட இருவரில் ஒருவருக்கு ராஜாங்க அமைச்சர் பதவியையும் மற்றொருவருக்கு அமைச்சரவை பதவியையும் பிரேமதாஸ் வழங்கினர். இவ்வாறாக அரசியல் செய்ய அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இதற்காக ஊழல்வாதிகளை கட்சியுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என நான் கூற வரவில்லை. அவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் எமது கட்சியின் நிலை மோசமடையும். எனினும் கட்சியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய சிறந்த நபர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஹாலியில மெதகம பகுதியிலுள்ள வீடொன்றின் கூரை மீது சுமார் 50 கிலோ எடையுள்ள பனிக்கட்டியொன்று வீழ்ந்துள்ளது. இதுகுறித்து பிரதேசவாசிகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். மேற்கூரையில் விழுந்த பனிக்கட்டி உருகி தரையில் விழுந்து உருகுவதற்கு பல மணி நேரம் சென்றதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். பனிக்கட்டி விழுந்த இடத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதாகவும் எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலிருந்து இவ்வளவு பெரிய பனிக்கட்டி வீழ்ந்தது வரலாற்றில் முதல் தடவை என பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் உதயகுமார தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வறட்சியான காலநிலையின் போது சிறிய பனிக்கட்டிகள் விழுவதாக கூறப்படுகின்ற போதிலும் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் இவ்வளவு பெரிய பனிக்கட்டி விழுந்தது இதுவே முதல் முறை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுடன் தனித்தனியாக பேசியதாகவும் அவ்விருவரும் சமாதான தீர்வொன்றினை காணும் விருப்பத்துடனேயே இருக்கிறார்கள் எனவும் கம்பபாரதி ஜெயராஜ் தனது உரலார் கேள்வி உலக்கையார் பதில் என்ற தொகுப்பில் கூறியுள்ளார். அவர்களுடன் பேசி பார்த்ததில் அவ்விருவருக்கும் பின்னால் சில அழுத்தங்கள் இருப்பதை உணர முடிந்தது. அதனால் நாம் நினைக்கிற அளவு இப்பிரச்சனையை வேகமாய் தீர்க்க முடியும் என்று தோன்றவில்லை. முதலில் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் மற்றவர்களால் தமக்கு இடப்பட்டிருக்கும் எல்லைக்கோடுகளை உடைத்து கொண்டு வெளிவரும் துணிவை பெற வேண்டும். அதற்கு முதலில் ஒருவரை ஒருவர் முழுமையாய் நம்ப வேண்டும். மற்ற எவரையும் நம்பாமல் நாமே இப்பிரச்சனையை கடப்போம் என முடிவு செய்து செயலாற்ற இருவரும் துணிய வேண்டும். மற்றவர்கள் இவர்களுக்கு இட்டிருப்பது உறுதி அறுத்திருக்கக்கூடிய வெறும் நூல்வேலிகள்தான். அந்த நூல்வேலியை கடக்க முடியாமல் மதில் சுவரென நினைத்து அதற்குள் இவர்கள் அடங்கி போவார்களே ஆனால் நிச்சயம் வரலாற்று தோல்வியை அடைவார்கள். இவர்களின் பிடிவாதத்தால் நிகழப்போகும் பழி ஒரு காலம் இவர்களை விட்டு அகலாது. இருவருக்கும் பதவி சார்ந்த சில விருப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை உணர்ந்து சில விட்டுக் கொடுப்புகள் மூலம் ஒருவரை ஒருவர் திருப்தி செய்ய முயல வேண்டும். இவ்விட்டுக் கொடுப்புகளால் அவர் தோற்றார் இவர் தோற்றார் என்ற பேச்சே வராமல் பார்த்து கொள்ளவும் வேண்டும். இல்லாவிட்டால் தன்மான தூண்டுதல் எழுந்து மீண்டும் பகையாய் வெடிக்கும். வள்ளுவர் ஒரு நல்ல தலைவன் இலக்கணங்களை வகுத்து காட்டுகையில் அஞ்சாமை துணிவுடைமை எனும் இரண்டு பண்புகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். முக்கியமான பிரச்சனைகளில் முடிவெடுக்கும் போது ஒரு தலைவனுக்கு இவ்விரண்டு பண்புகளும் அவசியம். சரியென்று தான் முடிவு செய்துவிட்டால் எவருக்கும் அஞ்சாமல் அம்முடிவை செயல்படுத்தும் ஆண்மையுடையவனே சிறந்த தலைவனாவான். அந்த ஆண்மையே துணிவுடைமை என்று வள்ளுவரால் குறிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நடக்க முதலில் இவ்விருவரும் ஒளிவு மறைவின்றி மனந்திறந்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும். பேசி தெளிவடைந்த பின்னர் ஒருவர் கையை மற்றவர் இறுக பற்றி உயர்த்தி காட்டினால் போதும், அனைத்து பிரச்சனைகளும் அத்தோடு அடங்கி போகும். கனடா தலைநகர் ஒட்டாவாவில் அண்மையில் 6 இலங்கையர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒட்டாவா போலீசார் பல தவறான தகவல் தொடர்புகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கனேடிய ஒலிபரப்பு கழகம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. கடந்த 6/3/2024 இரவு ஒட்டாவாவுக்கு அருகிலுள்ள ஃபார்கவன் பிரதேசத்தில் வீடொன்றில் இலங்கை தாயும் அவரது 4 குழந்தைகளும் மற்றும் ஒரு இலங்கை ஆணும் கொல்லப்பட்டதுடன் பெண்ணின் கணவர் படுகாயமடைந்தார். ஒட்டாவா நகரின் சமீபத்திய வரலாற்றில் இது மிக மோசமான படுகொலையாகும். மேலும் ஒட்டாவா போலீசார் இது தொடர்பான தகவல்களை வழங்கும் போது பல தவறுகளை செய்துள்ளனர். ஒட்டாவா போலீசார் செய்த முதல் தவறு இந்த சம்பவத்தை பாரிய துப்பாக்கிச்சூடு என்று அழைத்தது என்று கனேடிய ஒலிபரப்பு கழகம் தெரிவித்துள்ளது.
பின்னர் இது கூறிய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்ட கொலை என்று ஒட்டாவா போலீசார் சரி செய்தனர். இந்த சம்பவம் ஒட்டாவா நேரப்படி இரவு 10:52 அவசர சேவைக்கு அறிவிக்கப்பட்டதாக போலீசார் முதலில் தெரிவித்தனர். இருப்பினும் சந்தேக நபர் இரவு 11 கைது செய்யப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். போலீஸ் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 19 சந்தேக நபரின் பெயர் தவறாக குறிப்பிட்டமை பாரிய தகவல் தொடர்பு பிழை என பிபிசி செய்தி சேவை கூறுகிறது. சந்தேக நபரின் பெயர் ஃபெப்ரிடி சொய்சா என்ற போதிலும் ஒட்டாவா போலீஸ் தலைமை அதிகாரி அவரை ஃப்ரெண்டிக் டி சொய்சா என அடையாளப்படுத்தினர். இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியலை 3 சரி செய்து 3வது மின்னஞ்சல் செய்தியில் இருந்து பெயர் பட்டியல் பெறப்பட்டது. இந்த தவறுகளை ஒப்புக்கொண்ட ஒட்டாவா போலீசார் கொலை விசாரணைகள் மிகவும் சிக்கலானது என்றும் அவ்வப்போது தகவல்கள் மாறுவதாகவும் கூறியுள்ளனர். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.thamilaaram.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.